ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைதோறும் மன நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சேர்த்து கொள்கிற ஆண்டவர். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். பிரியமான உலகத்தில் நண்பர்கள் கைவிடலாம், சொந்தமாக தான் கைவிடலாம், எத்தனையோ பேர் கூட பிறந்த கூட கைவிடலாம், ஆனால் பெத்த தாயும் தகப்பனையும் பிள்ளைகளை கைவிடுவது கொஞ்சம் அரிது தான். ஆனால் தாவீதை அப்படிப்பட்ட தாய் தகப்பனே கைவிட்டு விட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒருவேளை இந்த அனுபவத்தின் வழியா நீ கடந்து போயிருக்கீங்களா? யாராவது உள்ளது உங்க தாயோ தகப்பனோ உங்க சொந்த பந்தமோ அல்லது கூட பிறந்தவர்களோ உங்க கைவிட்டார்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, நான் உன்னை சேர்த்து கொள்வேன். பிரியமானவர்களே, தாவீதை தாயும் தகப்பனும் கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தர் சேர்த்து கொண்டார். என்ன நடந்தது? ஆடு மேய்த்த தாவீது அரசனாய் மாறினார். ஆண்டவர் ஒரு மனிதனை சேர்த்து கொண்டா அது சாதாரண காரியம் இல்லைங்க, ஒரு மகா பெரிய எல்லாரும் விசேஷமாய் வசனிக்கத்தக்கதான காரியத்தை ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில செய்வார். தாவீதின் வாழ்க்கையில செய்தார், உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சேர்த்து கொண்டா ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறினான். நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறோம், எப்தா என்ற ஒரு மனுஷன். அந்த மனிதனை கூட பிறந்த சகோதரர்கள் அங்கே அவங்க குடும்பமே அவனை துரத்தி விட்டார்கள். நீ எங்களோடு இருக்கக்கூடாது, நீ ஓடிப்போ அப்படின்னு துரத்திட்டாங்க. அந்த ஊருக்காரங்க, அந்த அந்த தேசத்தில் இருந்தவங்க எல்லாருமே எப்தாவை துரத்திட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்த எப்தாவை சேர்த்து கொண்டார், அல்லது எப்தாவோடு கர்த்தர் கூட இருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? துரத்திவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், விரட்டி அடிக்கப்பட்டவனை தேடி அந்த ஆட்கள், அந்த மூப்பர்கள், இஸ்ரவேலின் மூப்பர்கள் வந்து சொல்றாங்க, எப்தா நீர் எங்களுக்கு சேனாதிபதியாய் இருந்து எங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஒரு காலத்துல துரத்தி விடப்பட்டவன், ஒரு காலத்துல விரட்டி அடிக்கப்பட்டவன், ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் வந்து கூப்பிடுறாங்க, எங்களுக்கு தலைவனாயிரு. இதுதாங்க நடக்கும், கர்த்தர் ஒரு மனுஷனை சேர்த்து கொண்டால் அந்த துரத்தி விடப்பட்ட எப்தா சேனாதிபதியாய் ஒரு நியாயாதிபதியாய் மாறினான். கிறிஸ்துவுக்குள் இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில அப்படி இருக்குதா? நிச்சயமா கர்த்தர் இந்த தேசத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை சேர்த்து கொள்வார். ஜெபமனோமா கண்களை மூடி, தகப்பனே இந்த அருமையான கால வேளையில இந்த விதமான அனுபவத்தோடு ஆமேன் கடந்து வந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அன்பரே, தகப்பனு தாயுவினை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் தாவீது பாடின அந்த பாட்டை போல, தாவீதை அரசனாய் மாற்றினீர் அப்பா, எப்தாவை சேனாதிபதியாய் மாற்றினீர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் ஆசீர்வதியும் உயர்த்தும், பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் கைவிட மாட்டார். ஆமென்.